வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன் இப்போ பார்க்க வந்தீங்க? புரியலையா? அதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜி. எது கூடாது அப்படின்னு சொல்லப்படுதோ அதைத்தான் நம்ம மனசு விரும்பும். நம்மக்கிட்ட ஒன்று சொல்லி இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நேர்மாறானது தான் நாம் எல்லாருமே செய்வோம். மேடையில் ஏறி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பயப்படக்கூடாது, கை காலெலாம் நடுங்கவே கூடாது, ரொம்ப தைரியமாக பேசணும் அப்படின்னு நமக்கு நாமே பல தடவை சொல்லிப்போம். ஆனால் மேடையில் ஏறின உடனே பயம் தானாக வந்துடுது, கை கால்கள்னால் நடுங்க ஆரம்பிக்குது. குழந்தைகள்கிட்ட இதை நிறைய பார்க்க முடியும். 1000 தடவை கீரை சாப்பிடு கீரை சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் சரியாக செய்வாங்க. அதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜி. ரிவர்ஸ் சைக்காலஜியோட ரகசியம்தான் என்ன? நம்மளோட சுதந்திரத்தை இழந்துடக்கூடாது அப்படின்ற பயம் மனிதர்கள்கிட்ட எப்போவுமே இருக்கும். அந்த சுதந்திரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு மனுஷங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால தான் நம்மக்கிட்ட யாராவது நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் நமக்கு பயங்கரமாக கோபம் வரும், அதை கண்டிப்பாக செஞ்சுருவோம். யாராவது உங்ககிட்ட இனிமே ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஐயோ நம்ம சுதந்திரம் பறி போயிடக்கூடாது அப்படின்ற பயத்தில் உடனடியாக ஃபாஸ்ட் ஃபுட்டை அதிக அளவில் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இப்படி தான் ரிவர்ஸ் சைக்காலஜி வேலை செய்யுது. ரோமியோ ஜூலியட் காதல் கதையிலையும் இது தான் நடந்தது. அவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் காதலிச்சாங்க. அவங்க குடும்பத்தினர் அவங்கள பிடிச்சு வச்சு இனிமேல் நீங்கள் சந்திக்கவே கூடாது அப்படின்னு கட்டளையிட்ட பிறகு தான் அவங்களுக்குள்ளே இருந்த காதல் பெரும் தீவிரமானது. அதுக்கப்புறம் அந்த காதலை காப்பாற்றுறதுக்காக இறந்தும் போனாங்க. இதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜிக்கு ஒரு அருமையான உதாரணம். சீனாவில் நடந்த சம்பவம் ரிவர்ஸ் சைக்காலஜியோட சக்தியை வெளிப்படுத்தும். கிமு 200 ஆம் ஆண்டில் சீனாவில் தொடர்ச்சியாக யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்தது. ஷூ ஜிலியாங் அப்படின்ற மன்னர் போரில் அதிக அளவில் தன்னுடைய வீரர்களை இழந்தார். அவரோட கோட்டையில் ரொம்ப குறைஞ்ச ஆளுங்க தான் பாதுகாப்பு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவரோட எதிரிக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் நல்ல நேரம், கோட்டையை கைப்பற்றி விடலாம் அப்படின்ற ஆசையில் சீமாயி அப்படின்ற மன்னர் 1000கணக்கான போர் வீரர்களோடு கிளம்பி அங்கே தாக்குதலை நடத்த போனார். இந்த தகவல் ஒற்றன் மூலமாக ஷூ ஜிலியாங்குக்கு தெரிஞ்சிருச்சு. கோட்டையை மூடிட்டு தன்கிட்ட இருக்கிற சொற்ப வீரர்களை அவர் போருக்கு அனுப்பல. அவர் ஒரு வித்தியாசமான திட்டம் தீட்டினார். கோட்டையை திறந்து வைங்க அப்படின்னு தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டார். ஒரு சில வீரர்களை சாதாரண மக்கள் மாதிரி வேஷம் போட வச்சு கோட்டைக்கு பக்கத்தில் பெருக்க வச்சார். அனைவருமே தங்களோட வேலைகளை சகஜமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வீரன் கூட கோட்டையை பாதுகாக்கவே இல்லை, யாருக்கிட்டேயும் ஆயுதமும் இல்லை. மன்னர் அந்த கோட்டையின் மேலே அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு சீனாவோட பாரம்பரிய இசைக்கருவியான ஜூகினை வாசிச்சுக்கிட்டு இருந்தார். எதிரி நாட்டு மன்னன் பிரம்மாண்டமான சேனையோட கோட்டையை நெருங்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு பேரதிர்ச்சி, கோட்டை வாசல் திறந்தே கிடக்கு, மக்கள் சகஜமாக தங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மன்னர் கோட்டையின் மேலே உட்காந்துக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப அமைதியாக ரொம்ப ஆனந்தமாக இசைக்கருவியை வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மன்னர் ஏதோ ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு சந்தேகம் வந்தது. கோட்டையை திறந்து வச்சுட்டு தன்னோட சேனையை பின்பக்கமாக தாக்கிடுவாங்களோ அப்படின்ற பயம் அந்த மன்னருக்கு ஏற்பட்டது. உடனடியாக தன் வீரர்கள் கிட்ட திரும்பி ஓடுங்க அப்படின்னு உத்தரவிட்டார். பிரம்மாண்ட சேனையோட தாக்க வந்தவங்க திரும்பி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஷூ ஜிலியாங்கோட அருமையான திட்டத்தால் பெரும் போர் தவிர்க்கப்பட்டது. பிற்காலத்தில் இந்த திட்டம் பிரபலம் அடைஞ்சது. அதோட பெயர் எம்டி ஃபோர்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுதாங்க ரிவர்ஸ் சைக்காலஜி. யார்கிட்டையாவது இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணிடாதீங்க, தயவுசெய்து உங்கள் கமெண்ட்டை போட்டுறாதீங்க, தயவுசெய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.